அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அஸ்ட்ராலஜி மிஷின் மூலமாக உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கப் போவது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். வரிசையில் மிதுனம் ராசிக்கான பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கை சுமாராக இருக்கும். குடும்பத்தில் சுமூக உறவை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்தும் நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டில் கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பத்தில் அதிருப்தியும் மகிழ்ச்சியின்மையும் ஏற்படும். நீங்கள் இளம் வயதினர் என்றால் உங்கள் மனதில் காதல் மலரும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் பண உறவு சீராக இருக்காது. உங்கள் நிதிநிலை மேம்பட நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சில எதிர்பாராத செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நேரம். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் விற்பனையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் கடின உழைப்பின் மூலம்தான் அங்கீகாரம் பெற வேண்டியிருக்கும். மாணவர்கள் விடாமுயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் ரீதியாக நல்ல நேரமாக இருக்கும். முதல் பாதி ஒழுக்கமானதாக இருக்கும், ஆனால் பிந்தையது குறிப்பாக லாபகரமாக இருக்கலாம். ஆகஸ்ட் 17 மூன்றாவது வீட்டில் சூரியன் பயணம் செய்யும். அரசு துறையிலிருந்து லாபத்தை உருவாக்கும் மற்றும் அரசு வேலைகளில் பணிபுரியும் ராசிக்காரர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். இது பதவி உயர்வு போன்ற விஷயங்களாக இருக்கலாம் மற்றும் கல்வி சிறந்த நேரமாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் சரியான திசையில் இருக்கும் மற்றும் கவனத்துடன் செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். முன்னேற ஊக்குவிக்கப்படும் மற்றும் கல்வியில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் கடுமையாக பாடுபடுவீர்கள். இது உங்களுக்கு சிறப்பு நன்மை பயக்கும். இரண்டாவது வீட்டில் சூரியனும் புதனும் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர தொடர்பு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நெருக்கமாக இருக்கலாம் மற்றும் சமூக மரியாதை அதிகரிக்கும். உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருப்பது உடன்பிறப்புகளுக்கு சற்று வேதனையாக இருக்கலாம். ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி அன்பர்கள் விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை என்பதற்கிணங்க குடும்பத்தில் அமைதி நிலவ நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்தும் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதிக பணிகள் காரணமாக உங்கள் எண்ணங்களை செயல்படுத்துவதில் கடினம் காணப்படும். இதனால் உறவில் சில கசப்பான அனுபவங்களை சந்திக்க நேரும். மேலும் உங்கள் தாய் வழி உறவுகளிடம் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் நிதிநிலை பற்றி பார்க்கும்போது உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொள்ள இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் பணவரவில் ஏற்ற இறக்க நிலை காணப்படும். வெளிநாட்டு தொழில் மூலம் கணிசமான லாபம் காண இயலும். நீங்கள் எழுத்துத்துறை, நடிப்புத்துறை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்கள் என்றால் இந்த மாதம் உங்கள் வருமானம் கணிசமாக உயரும். பிற துறைகளில் தங்களின் இலக்குகளை எட்ட கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சுமாரான பலன்களை காண்பார்கள். பணியிடச் சூழல் உங்களுக்கு அதிக அளவில் சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை. கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்றாலும் உங்கள் கடின உழைப்பிற்கான பலன் உடனடியாக கிடைக்காது. பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், பொறுமையை காக்க வேண்டும். பணியிடத்தில் நீங்கள் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். சொந்த தொழில் செய்யும் மிதுன ராசி அன்பர்கள் தங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் மூலம் ஆதாயங்களை பெறுவார்கள். வெளிநாட்டு வியாபாரம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருப்பவர்கள் தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிட்டும். ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்க வாய்ப்பில்லை. எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சோம்பலும் களைப்பும் உங்கள் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை குலைக்கும். மனதில் ஏற்படும் பதற்ற நிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வகையில் உள்ளன. சிறிய அளவிலான உடல் உபாதைகள் பிரச்சனைகள் என்றால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். மிதுன ராசி மாணவர்களை பற்றி பார்க்கும்போது ஓரளவிற்கு படிப்பார்கள். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதன் மூலம் சில முன்னேற்றங்களை காண இயலும். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் வெற்றி காண கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நன்றி, வணக்கம். மகள் கோலமுட்டும்.